ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப ஆக்சுவலி வந்து அட்டகத்திக்கு அப்புறம் அட்டகத்தின்ற படம் வந்து வெளியேறதுக்கு முக்கியமான காரணமே வந்து தான் அந்த நட்பு இது வரைக்கும் தொடர்ந்துட்டே இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து மெட்ராஸ் பண்ணேன். மெட்ராஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமே வந்து திரும்பவும் வந்து ஸ்டுடியோ கிரீன்ல பண்ண வேண்டியதாக இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து சூப்பர் ஸ்டார் கூட ஒர்க் பண்ணதுனால வந்து அண்ணன் ரிலீவ் பண்ணி விட்டேன், நீ போய் பண்ணிட்டு வாங்க சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து நீண்ட நாட்கள் கழித்து இந்த படத்தின் மூலமாக நாங்கள் திரும்ப வந்து இணையிறது, ஞானவேல் சார் கூட நான் சேர்ந்து படம் பண்ணுறது அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். இதில் கூடுதலாக வந்து மிக அற்புதமான நடிகர், தன்னுடைய திறமையால் மக்கள் மனதை கவர்ந்தவர் சியான் கூட நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணுறது அப்படின்றது வந்து ஒரு எனக்கே ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. அண்டு இது வந்து ஆடியன்ஸ்க்கும் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு உருவாக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதோட கதைக்களம் அந்த மாதிரி கதைக்களம் குறிப்பாக வந்து 19th century நடந்த KGF நடந்த ஒரு சம்பவத்தை மையமாக வச்சு தான் இந்த படம் வந்து எடுத்திருக்கு. லைக் வந்து ஒரு இந்த படம் வந்து என்ன சொல்கிறது, ஒரு மேஜிக்கல் ரியலிஸ்டம் பாடியிலையும் இருக்கும், அதே நேரத்தில் ஒரு ரியலிஸ்டிக்காக அந்த மக்களுடைய லைஃப்பை வந்து ரொம்ப ராவாக பேசுகிற ஒரு படமாக இருக்கும். ஒரு பிரிட்டிஷோட காலகட்டத்தில் நடந்த ஒரு கதையை தான் இதில் வந்து படமாக எடுக்க போகிறோம். அந்த இந்த படம் எடுக்கிறதுக்கே வந்து ஒரு பெரிய சவால். ஆக்சுவலி அவ்வளோ சாதாரணமாக இந்த படத்தை எடுக்க முடியாது, இதுக்கு ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் சப்போர்ட் தேவைப்படுது. இந்த ப்ரொடக்ஷன் சப்போர்ட்டுக்கு வந்து சுரேகரின் ஞான சார் வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ண போகிறாரு இப்போது. அதுதான் நான் அவர்கிட்ட இந்த இடத்துல சொல்லிக்கிறது. ஏன்னா ஒரு பெரிய இந்த படத்தை வந்து எடுக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய சவாலான விஷயம். இந்த சவாலை என் கூட இருக்கிற டெக்னீசியன்ஸ் வந்து இப்போ கேமராமேன் கிஷோர்லேருந்து எடிட்டர் அதுக்கப்புறம் ஆர்ட் டைரக்டர் லைக் எல்லாருமே வந்து டெக்னீசியன்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய சவாலாக இருக்க போகுது. இந்த சவாலை நாங்கள் என்ன சொல்கிறோம், ரொம்ப எக்ஸைட்டடாக வந்து இதை பண்ணி மக்கள்கிட்ட ரொம்ப ப்ரெசன்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து தயாராக இருக்கோம். மியூசிக் டைரக்டர் வந்து மியூசிக் டைரக்டர் ஜிவி கூட நான் ஃபஸ்ட் டைம் சேர்ந்து ஒர்க் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச மியூசிக் டைரக்டர், நிறைய டைம் அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நானும் யோசிச்சுட்டு ஃபஸ்ட் டைம் வந்து அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறேன். டெஃபினட்டாக ஒரு பெரிய ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்ற நடிகர்கள் நடிகைகள் தேர்வு வந்து நடந்துட்டுருக்கு, சீக்கிரமாக அதை பற்றி நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம். ரொம்ப நன்றி. சூப்பர் ஸ்டார் நட்சப்ப கூட வந்து அவரோட நடிப்புக்காக பயங்கரமாக பேசப்பட்டது. அந்த மாதிரி வந்து நான் வந்து இந்த கதையில் அந்த கேரக்டர்களுக்கு பயங்கரமாக வேல்யூ இருக்குது. அதை வந்து ஒரு பெரிய அளவு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கான திறமை படைத்தவர் தான் சியான் விக்ரம் அவர்கள். டெஃபினட்டாக அவருடைய ஆக்டிங் கரியரில் ஒரு முக்கியமான படமாக இது இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். சரி, இப்போ பேன் இண்டியா அப்படின்றது எனக்கு வந்து பெரிய நம்பிக்கையெல்லாம் இல்லை. இன்றைக்கி வந்து லாங்குவேஜ் பேரியர் கிடையாது, இன்றைக்கி வந்து டிஜிட்டல் வந்து அதை பயங்கரமாக பிரேக் பண்ணியிருக்கு. ஓடிடி பிளாட்ஃபார்மில் அதை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. இன்றைக்கி வந்து எந்த மொழியில் எடுக்கிறோம் அப்படின்றது வந்து இங்கே பிரச்சனை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா டப் படங்கள் நிறைய இடத்துல எல்லா இடத்துலையும் வந்து பெரிய அளவில் வெற்றி பெறதுனால வந்து நேரடி தமிழ் படம் தான் இது. இந்த தமிழ் படம் டெஃபினட்டாக இந்தியா முழுக்க உலகம் முழுக்க போகிறதுக்கான வேல்யூ உள்ள ஒரு படம். இது மக்கள் உலகம் முழுக்க இருக்கிற மக்கள் வந்து ஏற்றுக்கொள்வாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு யூனிவர்சலாக தான் நான் இதை நான் பார்க்குறேன். வந்து இந்த படத்தை டெஃபினட்டாக யூனிவர்சலாக ரீச் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஸ்டஃப் இருக்குது இந்த படத்தில். தமிழ்நாட்டு மண்ணை சார்ந்து இருக்குமா? ஏன்னா 90s நீங்க அப்படிதான் எடுத்திருக்கீங்க சார் பட்டா எல்லாமே. இல்லைங்க, இப்போ அப்போ வந்து என்ன சொல்கிறது, 19th century வந்து சென்னை மாகாணம்ன்றதே வந்து பெரிய பரந்த அளவில் இருந்தது. அன்றைக்கி வந்து டிவைடர்கள் கிடையாது, தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா அப்படின்னு டிவைடர்லாம் கிடையாது. அதனால் வந்து அன்றைக்கி இருந்த நிலப்பரப்பை மையமாக வச்சு தான் இது பண்ணுறோம். நம்ம கூட சேர்ந்து வந்து தமிழ் பிரபா ரைட்டர் வந்து என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறாரு. அதனால் இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். தேங்க்ஸ் தேங்க்ஸ் நினைக்கிறேன், சீக்கிரமாக சொல்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ.